இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணிநேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேநிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலன காரணமாக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 31 தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஜூன் 1 தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஜூன் 2 தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூன் 2 தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூன் 3 தேதி மற்றும் ஜூன் 4 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டிய இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டிய இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 31 தேதி முதல் ஜூன் 1 தேதி வரை தென் தமிழக கல்லோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே இடியே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 2 தேதியன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே இடியே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 3 தேதி முதல் ஜூன் 4 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், கேரளா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே இடியே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 39.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் 9 சென்டிமீட்டர் பதுகியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டு மயிலூர் 8 சென்டிமீட்டர் பதுகியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை தலா 7 சென்டிமீட்டர் பதுகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் 6 சென்டிமீட்டர் பதுகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் மூலனூர் 5 சென்டிமீட்டர் பதுகியுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர், விழுப்புரம் மாவட்டம் அவலூர் பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, திருச்சி மாவட்டம் துவாக்குடி தலா 4 சென்டிமீட்டர் பதுகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயகம் பாளையம், திருச்சி மாவட்டம் சிறுகுடி, திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு, திருச்சி மாவட்டம் லால்குடி,
திருச்சி மாவட்டம் சமயபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை தலா 3 சென்டிமீட்டர் பதுகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, திருப்பூர், திருச்சி மாவட்டம் திருச்சி விமான நிலையம், திருவண்ணாமலை, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கரூர் மாவட்டம் கிருஷ்ணா ராயபுரம், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, நாமக்கல் மாவட்டம் புதுசத்திரம், கிருஷ்ணகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 2 சென்டிமீட்டர் பதுகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பத்தூர், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம், திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, விழுப்புரம் மாவட்டம் வளத்தி, ஆம்பூர், கரூர், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஏஆர்ஜி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, மதுரை மாவட்டம் மதுரை, திருப்பத்தூர் மாவட்டம் வதப்புடுப்பத்து, வேலூர் மாவட்டம் காட்பாடி, திருச்சி மாவட்டம் சந்திப்பு, மாவட்டம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, நீலகிரி சாந்தி விஜயாப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, திருச்சி மாவட்டம் திருச்சி டவுன், நீலகிரி, திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதுகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். நீலகிரி மற்றும் கடலூர் மாவட்டத்தில் -2.1°C முதல் -4°C வரை கணிசமாக குறைந்துள்ளது. கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களில் 1.6°C முதல் 3°C வரை இயல்பை விட அதிகம். தமிழக பகுதிகளில் மேநிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலன காரணமாக அடுத்து வரும் 48 மணி நேரத்திற்கு பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களில் மிதமான மழையும், கடலோர மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய நாட்களில் உருவாக வாய்ப்புள்ளது. இந்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை புயலாக மாறினாலும் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கேரளாவில் பெரும்பாலான கனமழையும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கன முதல் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. கர்நாடகாவில் ஜூன் முதல் வாரத்தில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.